ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவா 360. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டுற வீடியோ வந்து ஏசிடிசி பல்புக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னுடைய ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னா B22 கேப்பு, அது பார்த்திங்கன்னா ஹவுசிங், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி, இன்வெர்டருக்கு பேட்ரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்யூசர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர், டிரைவர், எம்சிபிசி, எல்இடி லைட்டு. இதுதாங்க ரா மெட்டீரியல். இது எப்படி உருவாக்குறதுன்னு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது எந்த ஒரு புள்ளி எந்த ஒரு பள்ளம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ், ஓகேங்களா. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் புள்ளி புள்ளியாக கொஞ்சம் மோடு தோணு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ், இங்கே வந்து வெள்ளை கலரில் ரிங்கு மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அப்படியும் கல்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ்னு மேலே இருக்கிற அந்த பேப்பர் மேலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க ப்ளஸ் மைனஸ். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி எடுத்துக்கணும். பேட்டரி எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னமாரி இந்த உப்பு பாட்டை வச்சு லைட்டாக ஸ்க்ராச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுதான் வந்து ஒயர், அதாவது பேட்டரியிலேருந்து போர்டு கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஒயர். இந்த ஒயர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கட்டர் வச்சு லைட்டாக வந்து அந்த உள்ளே இருக்கிற கம்பி வந்து வெளில தெரியுற மாதிரி கட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்தது மைனஸ் வந்து பிளாக் நம்பர், இது ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒயரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒயர் எடுத்தாலும் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுத்தாலும் இதில் வந்து ரெட் கலர்னு ஒரு ஒயர் இருக்கும். ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக்காக இல்லை ஒயிட் அந்த மாதிரி கலரில் இருக்கும், அது வந்து உங்களுக்கு பார்த்தா மைனஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து மைனஸ் ஒயர், அதாவது பிளாக் ஒயர் எடுத்து இங்கே வச்சு நம்ம சால்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு 60 வாட் சால்டிங் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சால்டிங் இஎம், அதாவது சால்டிங் ஒயர், சால்டிங் கம்பி எப்படி வேணால் சொல்லலாம். அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு இதில் வச்சு லைட்டாக அப்படி லைட்டாக இருந்தாலும் நீங்கள் உருக வச்சுக்கலாம். இதில் வந்து உருக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால், அந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்து இதில் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. மாதிரி இன்னாண்ட வந்து ப்ளஸ் சைடு வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து ஈயத்தை எடுத்து நீங்கள் சால்டிங்கில் வச்சு இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து இங்கே வந்து ஸ்க்ராச் பண்ணிட்டு அந்த ஈயத்தை வச்சு அதில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெட் ஒயர் எடுத்து நீங்கள் வந்து ப்ளஸ் வச்சு நீங்கள் சால்டிங் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சால்டிங் பண்ணி முடிச்சிட்டோம், பேட்டரி வந்து சால்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். சால்டிங் பண்ணும்போது பேட்டரி பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகும், ஏன்னா அது வந்து சூடு அதனால் ஹீட் ஆகும், அதனால் பேட்டரிக்கு அந்த டேமேஜும் பெருசாகாது. பட் சூடானால் அந்த டேமேஜ் ஆகும் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சூடு வச்சுன்னே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் தான். அதுக்கு தான் நம்ம வந்து 60 வாட் சால்டிங் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் 10 வாட் சால்டிங்கு, அதாவது சின்ன சால்டிங், அதாவது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சால்டிங், இது வந்து சின்னது. இது வந்து நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு B22 கேப்பில் சால்டிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகாது இது. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் 60 வாட் சால்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா டப்புனு வச்சு வந்து உரிக்கணும் அந்த ஈயம், அதனால் வந்து பேட்டரிக்கு வந்து அவ்வளோ டேமேஜ் எதுவும் ஆகாது. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஒயருக்கு அடிக்கிற டேப் இருக்கும், இந்த டேப்போ இல்லை ஏதாவது ஒரு டேப் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கலாம் அப்படி. இது ஏன்னு கேட்டிங்கன்னா துரு பிடிக்கும், அதாவது உள்ளே ஈரம், ஈரப்பதம், ஈரக்காற்று அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பல்புக்குள்ளே போச்சுன்னா பல்ப் வந்து துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து லைன் கட் ஆகும், அதனால் பல்ப் வந்து டேமேஜ் ஆகாது பட் எரியாது, புரியுதுங்களா. அதுக்காக வந்து நம்ம மேலே வந்து சும்மா ஒரு சுற்று வந்து டேப் ஒயர் பிச்சுன்னு வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு டேப் அடிச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஹவுசிங் எடுத்துக்கணும். ஹவுசிங் எடுத்து இதில் வந்து இந்த ஒயர் விடுறதுக்காக சின்னதாக அங்கே வந்து பள்ளம் மாதிரி இருக்கும், இந்த பள்ளத்தில் வந்து நீங்கள் ஒயர் வந்து விட்டுக்கணும் அப்படி. விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே சால்டிங் பண்ண பேட்டரி இருக்கும், இந்த பேட்டரி எடுத்து இதில் வந்து அப்படி ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் வேலை வந்து முடிஞ்சுது. அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி வந்து அதுக்கான ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்கும் கீழே வந்து, அதாவது கார்டின்னு சொல்லுவாங்க பேட்டரி வைக்கிறதுக்கான இடம், அதில் வச்சு நீங்கள் வந்து பேட்டரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ பேட்டரி வந்துச்சு. இப்போ இந்த போர்டு வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து கவுத்து இப்படி போட்டுடணும், இப்படி போட்டு இந்த வச்சு அமைக்கி விட்டுணும். அமைக்கி விட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் வந்து எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்துக்கணும், அதாவது எம்சிபிசிபின்னு சொல்லுவாங்க. இந்த எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்து இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸில் அதெல்லாம் அதெல்லாம் உடச்சி எடுத்துக்கணும். அதெல்லாம் எடுத்து இது அப்படி இதை மட்டும் இப்படி பிடிச்சி நீங்கள் ஒரு ரெண்டு டைம் உடச்சிங்கன்னா அது வந்து உடஞ்சிடும், ஓகேங்களா. உடச்ச உடனே இதை எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கான அந்த ரிங் கேப் ஒன்று இருக்கும், இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு.
இந்த ரிங்கில் வச்சு லைட்டாக அதை வந்து ஹீட் சிங்க் ப்ரஷ் நம்ம தருவோம். வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்தது இதை நீங்கள் எடுத்து வச்சிடணும். அடுத்து ஒரு ஓட்டை இருக்கும். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து, அதாவது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது, இந்த ஸ்க்ரூ எடுத்து இது ஸ்க்ரூ போடுறதுக்கான அந்த மிஷின் எடுத்து, உங்ககிட்ட மிஷின் தான் மிஷினில் போடலாம். அப்படி மிஷின் எல்லாம் நீங்கள் சாதா வச்சு ஸ்க்ரூ டிரைவர், அதாவது கையில் திருப்பி தருவாங்க, திருப்பி டெஸ்டர் அந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் மிஷின் வச்சு போடுறது இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கரெக்டாக கீழே வச்சு அழுத்தி உன்னிப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா வச்சு லைட்டாக முறுக்கினாலே உங்களுக்கு வந்து அதில் போயிடும். அதனால் வந்து அதிகமாக நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு பெட்டர். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம இது கூட வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு ஒயர், அதாவது பிளாக், ரெட்டு, ஒயிட், இந்த மூணு கலரில் ஒயர் இருக்கும். இந்த மூணு ஒயரும் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து வெளியே எடுத்துக்கணும். அடுத்தது சால்ட்ரிங் எடுக்கணும். இங்கே வந்து ப்ளஸ்ன்றது வந்து ரெட் கலர் ஒயர் வச்சு நம்ம லைட்டாக சால்ட்ரிங் போட்டு டச் பண்ணால் கட் ஆகிடும். அடுத்தது இங்கே வந்து ஜென்ரல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இது வந்து பக்கத்துலேயே இருக்குது. இது பக்கத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும். பிளாக் கலர் ஒயரை இதில் எடுத்து வச்சு லைட்டாக ஈயத்தை நீங்கள் லைட் லேஸாக தொட்டு நீங்கள் ஒரு வாரமாக வச்சுக்கணும். இது சால்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து சால்டிங் பண்ணணும் இதை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டும் எக்காரணத்தை கொண்டு ஜாயின்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அதாவது இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். அதனால் வந்து ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் எப்பவுமே ஜாயின் பண்ணுறக்கூடாது. கரெக்டாக தனித்தனியாக வச்சு நீங்கள் சால்டிங் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது இங்கே ஒயிட் கலர் ஒயர் இருக்கும். இது வந்து அந்த 3 வாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக இருக்குதான். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இங்கே வந்து பிளாக்கு அண்டு ரெட்டு இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் ரெட்டில் வந்து ப்ளஸ் சால்ட்ரிங் பண்ணிட்டோம், மைனஸ் வந்து பிளாக் சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். அதனால் வந்து ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கூடாது. ரெண்டுத்தையுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேப் விட்டு நீங்கள் வந்து லைட்டாக சால்ட்ரிங் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 3 வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து நம்ம ஒயிட் கலர் ஒயர் இருக்கும். அந்த ஒயிட் கலர் எடுத்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். தெரிதா கரெக்டாப்பா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து மூணுத்தையும் வந்து நம்ம கரெக்டாக ஓகேவா, இப்போ வந்து நம்ம மூணுத்தையும் வந்து கரெக்டாக சால்டிங் பண்ணி முடிச்சிடும். இங்கே வந்து ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக சால்டிங் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் மைனஸ் பார்த்து சால்டிங் பண்ணிட்டீங்க, இங்கே வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், மூடிடக்கூடாது. இது சும்மா வச்சுட்டு இங்கே வந்து, அதாவது நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒயர், இது ஏசி லைன் கொடுக்குற ஒயர், இந்த ரெண்டு லைன் வந்து நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஜாயின் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த பேட்டரியில் ஏறிய லைன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எரியணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரியுது லைட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம போட்டுடணும். அதாவது இங்கே வந்து இந்த ரிங்கு கேப் வந்து நம்ம போட்டுடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்பும் இந்த கேப்பும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்படி நேராக ஒன்றா வச்சு லைட்டாக அப்படி அழுத்தணும். அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 75% வந்து பல்ப் வந்து மேகாயி முடிச்சிடுச்சு. ஐயா ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு லைன் எடுத்துக்கணும். நீங்கள் மேலே வந்து எங்கேயுமே கை பற்றக்கூடாது, ஷாக் அடிக்கும். அதனால் இங்கே விவரமாக பிடிச்சிக்கினேன். இந்த ரெண்டு ஏசி லைன் எடுத்து சுவிட்சை போட்டு நீங்கள் வச்சு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு வச்சிங்கன்னா தெரியும், ஃபுல் லைட்டும் எரியும். அங்கே இருக்கிற எல்லா லைட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரியும். அவ்வளோதான். இப்போ வந்து மேக்கிங் ஆஃப் தி எல்இடி முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு டைம் வந்து ரெண்டு ஒயரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக எரியும். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 90% பல்ப் வந்து மேக்காகி முடிச்சிருச்சு. நம்ம குவாலிட்டியும் செக் பண்ணிட்டோம், கரெக்டாக எரியுதா என்ன அப்படிங்கிறது வந்து. நெக்ஸ்ட் என்ன பண்ணால், அங்கே பேக்கில் நீங்கள் வந்து ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோம். நீட்டாக வந்து கம்பி சீவிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இதுதான் B22 கேப், நிக்கல் கேப் இருக்குது. நிக்கல் கேப்ன்றது
இந்த மாதிரி சில்வர் கோட்டிங் போட்டிருக்கும். அலுமினிக்கு அப்புறம் அந்த மாதிரி கோட்டிங் போடாமல் அலுமினியத்தில் வந்து மேக் பண்ணதாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் டச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லைட் ஏறிது உங்களுக்கு, ரெண்டுத்தையும் ஒரே வாட்டியில் வந்துச்சு. ஸோ இது கரெக்டாக வந்து ரெண்டுத்தையும் ரெண்டு வாட்டியில் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுட்டு இது ஒரு சைடு இது ஒரு சைடு இப்படி மடித்து விட்டுக்கணும். ஓகேங்களா? மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்சிங் மிஷின் வச்சு நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சாஞ்சிரு இப்படி சாஞ்சிரு போகிற அப்புறம் செல்லு இப்படி வை நிமித்தம் இப்படி வை ஓகேவா? ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின், அதாவது 12 pin 10 pin அந்த மாதிரி வரும். இது வந்து 10 pin பஞ்சிங் மிஷின். 12 pin வந்து இன்னும் ரெண்டு பின்னு சேர்ந்து வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்னதாக வந்து இந்த பின் வந்து வந்துட்டு போகும். அந்த பின்னு தான் பார்த்தீங்கன்னா அந்த B20 கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகுது. இது எப்படின்னா பல்ப் இந்த மாதிரி ஒரு கிராஸாக வச்சு உள்ளே போட்டுங்க, போட்டுக்கணும் மேலே ஒரு கை வச்சு லேசாக அழுத்து கொடுத்துங்க. ஓகேங்களா? கொடுத்துக்கணும் நீங்கள் எப்படி வேணால் தள்ளிக்கலாம். இப்படி தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளீனாக வந்து பஞ்ச் ஆகிருக்கு 12 pin. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி தருவனாலும் அழுத்தி தருவோம்னா நீங்கள் வந்து நல்லா அழுத்திலாம் தெரிவிடக்கூடாது. ஸோ லைட்டாக திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வராது. இப்போ வந்து மேலே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்கே வந்து ஹோல்டர் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. அப்புறம் ஹோல்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி பல்ப் எரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சுவிட்சு நிறுத்துகிறோம் போடுறோம், சுவிட்சு நிறுத்துகிறோம் போடுறோம். அடுத்தது நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி எரியுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு லைன் வந்து நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். கையில் வந்து ஈரம் இல்லாததுனால எரியல, சுவிட்சு போகல. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனை வந்து நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு லைன் வந்து இப்போ நம்ம பண்ணோம், அங்கே வந்து பேட்டரியில் எரியுது இது. ஓகேங்களா? பேட்டரியில் எரியும்போது உங்களுக்கு இந்த பவர் தான் வரும், கரண்ட்டில் எரியும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லி 9 watts வந்து மேக் ஆகும். ஒரு பெஸ்ட்டான எல்இடி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான், மேலே முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போனால், அதில் வந்து மேலே இருக்கிற அந்த டிஃப்யூசர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக தான். ஸோ அந்த டிஃப்யூசர் எடுத்துக்கங்க, எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு அந்த இந்த ரிங் கேப் போட மாதிரி இதுக்கும் ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பில் இந்த பல்பில் ஒரு கேப் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா நேரில் வச்சு லைட்டாக நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபுல் பல்ப் மேக்கிங். இது பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் உள்ளே வந்து கம்மு லைட்டாக போட்டுக்கினீங்கன்னா யாரும் வந்து இதை கைட்டு கீட்டு பார்க்க மாட்டாங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து வித்தவுட் பிராண்டிங், எந்த ஒரு பிராண்டிங் எதுவும் மேல் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு பிராண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 100 pieces எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்ட் போட்டு உங்களோட பிராண்ட் போட்டு தருவோம். இப்போ லாஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, சால்ட்ரிங் கம்பி வந்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட்ரிங் ஐனை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இங்கே வந்து நம்ம அந்த கம்பி மடிக்கி விட்டுருப்போம். அதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஈயத்தை வச்சு இப்படி உருக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் 60 watts சால்டிங் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். 10 watts சால்டிங்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே தொந்தரவாக இருக்கும். இது 60 watts சால்டிங் தான், இதை வந்து கரெக்டாக உருக்கி இதில் ஓட்டுறதுக்கான காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம இது வந்து கரண்ட்டில் போட்டும் பார்த்துருவோம், நல்லா எரியுது. இது மேலே இருக்கிற அவசியம் போட்டு முடிச்சிடும், வேலை முடிஞ்சது. இப்போ இதை நம்ம பாக்ஸ் பண்ணி சேலுக்கு எடுத்துன்னு போயிடலாம். ஓகேங்களா? இதுதான் ஏசி செய்யறதுக்கான சிம்பிள் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சதுக்கு முன்னாடி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி செய்யுதுன்னு கற்றுருப்பீங்க. இதுக்கான மெட்டீரியல் அனைத்தும் எங்களிடம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.